இது மாதிரி வீடியோஸ் நிறைய தொடர்ந்து பார்க்கணும்னா தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்றைய காலகட்டத்தில் பாண்டியன் சபை பிரபலம், இந்த காலகட்டத்தில் பாண்டே சபை பிரபலம். உங்களுக்கு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. சட்டமன்றம் என்றால் வசைபாடும் மன்றமாகவே இருந்து கொண்டிருக்கிறது, சற்றே இசைபாடும் மன்றமாகவும் இருக்கட்டும் என்பதற்காக இசையமைப்பாளர் கங்கை அமரனை நாங்கள் இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் ரங்கராஜன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னார்கள், அவர்கள் ஆளும் கட்சியை சார்ந்த முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாதாம், ஆனால் நாளொரு ஊழல் நடந்து கொண்டிருந்த இந்த பாரத தேசத்தில் பிரதம அமைச்சராக வந்து 2.5 ஆண்டு காலம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அரும் பெரும் தலைவர் மோடி அவர்களின் கட்சிக்கு வாக்களிப்பீர்களா இல்லையா? இன்று மரியாதைக்குரிய நமது தம்பி பழனியப்பன் அவர்கள் பேசும் பொழுது சில கருத்துக்களை சொன்னார்கள். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது மருத்துவர் என்ற முறையில் சட்டமன்றமாக இருந்ததை ஒரே நாள் மருத்துவமனையாக மாற்றினார்கள். அரசாங்க மருத்துவமனை ஆனது, ஆனால் அதே அரசாங்க மருத்துவமனையில் ஒருவேளை அவர் சிகிச்சை பெற்றிருந்தால் பல மர்மங்கள் முடிச்சு அவிழ்ந்திருக்குமோ என்னமோ என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், முதலமைச்சர் அவர்களே அப்போலோவை தேடி போய் போய்கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்தில் டெல்லியில் எங்களது மத்திய அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அவர்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை அரசாங்க மருத்துவமனையான எய்ம்ஸில் செய்து கொண்டார் என்றால், எப்படி அரசாங்க மருத்துவமனையை மேம்படுத்துவது என்றால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் மக்களிடம் கேட்கிறேன். மக்களே, நீங்கள் வாக்களியுங்கள், தயவு செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த ஆர்கே நகர் தொகுதி எப்படிப்பட்ட தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது? நேற்றைய தினம் இங்கே உள்ள அத்தனை தலைவர்களும் அங்கே வேட்புமனு தாக்கலுக்கு வந்திருந்தார்கள். இங்கே உள்ள தெருக்கள் ஏற்றமடைந்திருக்கிறதா? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பார்த்த தெருக்களா என்றால் இல்லை, நாற்றமடைந்த தெருக்களாகவே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதை சரி செய்யவில்லை? இன்று அதிமுக அம்மாவா புரட்சி தலைவி அம்மாவான்னு எனக்கு தெரியல, புரட்சி தலைவி அம்மா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சொல்கிறார் இதை முன்னுதாரண தொகுதியாக மாற்றுவேன் என்று. இவ்வளவு காலம் அந்த தொகுதி எந்த கட்சியிடம் இருந்தது? உங்கள் கட்சியிடம் தானே இருந்தது. ஏன் மாற்றவில்லை? ஏன் மாற்றவில்லை? எங்களைப் போல புதிதாக இங்கே வாக்கு கேட்டு வருகிறீர்களா? அதைவிட இங்கே தம்பி பழனியப்பனும் சொன்னார்கள், இலை முடக்கப்படும் என்று அக்கா எப்படி முதல்ல சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு அரசாட்சி தேவையில்லை தம்பி, அரசியல் அரிச்சுவடி தெரிந்தாலே போதும் இலை முடக்கப்படுமா இல்லையா என்று சொல்வதற்கு. மிகவும் பலம் வாய்ந்த ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியிலேயே மிக சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்னொன்று சொல்றேன், இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறீர்கள், மரியாதைக்குரிய மோடி அவர்கள், நான் மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா ஒருவரின் இதயத்தை பாதுகாப்பதற்கு நம் முடியில் 4 முடியை சேர்த்தால் ஒரு ஸ்டென்ட்னு சொல்வோம், அது 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய். பார்த்தார் மோடி அவர்கள், ஏழைகளின் இதயங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளியாக இருக்கட்டும், இவர்கள் இதயமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று 3 லட்சமாக இருந்த ஸ்டென்டை 20,000 ரூபாயாக குறைத்து எல்லோர் இதயமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மருத்துவத்துறையில் முன்னேறி கொண்டிருக்கும் இந்த தேசம் எல்லா மாநிலத்திலும் முன்னேறும் என்பதையும் நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். ஏன் இப்பொழுது எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதே கணைகளை வீசுகிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தடம் பதிக்கும், கால் பதிக்கும், தாமரை மலரும் என்ற காரணத்திற்காகத்தான். இன்னும் சொல்ல போனால் பழனியப்பன் போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி இல்லை, இதுவரைக்கும் நாங்கள் காட்சியாளர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம், தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஆட்சியாளர்களாக இல்லை, ஆட்சியாளராக வருவதற்கு இந்த ஆர்கே நகர் முதல் தாமரையை பூக்க வைத்து தர வேண்டும் என்று நான் இந்த மக்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்வேன். ஏனென்றால் வளர்ச்சி, ஊழலற்ற தன்மை, வெளிப்படையான நிர்வாகம், திராவிட கட்சிகளின்
கழகங்களின் ஆட்சிகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதலில் ஆர்கே நகர் அதற்கு பிள்ளையார் சுழி போட வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாகவே வைக்கிறேன். தண்ணீர் பிரச்சனை என்று சொன்னார்கள். இங்கே ரேஷன் கடைகளின் எண்ணிக்கை 51. நன்றாக சிந்தியுங்கள், 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற இடத்தில் ரேஷன் கடை இருக்கிறது 51. ரேஷன் கடை இருக்கு, ரேஷன்ல பொருள் இருக்கா என்றால் பாமாயில் கிடையாது, பருப்பு கிடையாது, சக்கரை கிடையாது, அரிசி கிடையாது. 51 ரேஷன் கடை இருக்கு. டாஸ்மாக் கடை எத்தனை? 26 டாஸ்மாக் கடை இருக்கிறது. குடிக்க தண்ணீர் கிடைக்கிறதோ இல்லையோ? குடிநீர் பிரச்சனை தலை தோங்குகிறது. 61 ரேஷன் கடை இருக்கும் போது 26 டாஸ்மாக் கடை தான் நிச்சயமா குடிநீர் பிரச்சனை தான் என்று ரொம்ப சந்தோஷம். அந்த தண்ணீர் பாய்ந்தோடுகிறது என்பது மட்டுமல்ல, கார்பரேஷன் பள்ளிகளோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? 5. இருப்பது 7 வார்டு, இதுல 5 பள்ளிகள் கூட இல்லை. அப்படி என்றால் இவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இன்று சொல்கிறேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் கழகங்கள் மூளைச்சலவை செய்து மக்களை, இரண்டு விஷயத்திற்காக ஆர்கே நகர் மக்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். ஒன்று, ஆர்கே நகரில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்னொன்று, தமிழகத்திலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இங்கே பழனியப்பன் போன்றவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஜல்லிக்கட்டிற்கு போராடினார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டிற்கு அவசர சட்டம் கொண்டு வந்து 4 அமைச்சர்களை அரை மணி நேரத்தில் கையெழுத்திட்டு காளைகள் பாய்ந்தோடி வந்ததென்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் என்பதை தெளிவாக என்னால் சொல்ல முடியும். பதிவிட்டார்கள், மூளைச்சலவை செய்தார்கள் கழகங்கள். தமிழுக்கு வேண்டியது என்றால் அது கழகங்கள் தான் என்று இதே பக்கத்தில் உள்ள தூய அண்ணா மேல்நிலை பள்ளியில் தான் நான் படித்தேன். உன் பெயர் என்ன என்று கேட்டால் தமிழிசை என்று சொன்னால் உடனே உங்க அப்பா திமுகவன் கேட்பாங்க. மூளைச்சலவை செய்தார்கள், தேசியத்திற்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் பதிவிட்டார்கள், தேசிய கட்சியின் தலைவராக இருக்கும் தமிழிசையின் பெயரில் தமிழ் எதற்கு என்று கேட்டார்கள். நான் பதிவிட்டேன், தேசிய கட்சியின் தலைவராக இருக்கும் தமிழுக்கு பெயரில் இருந்து தமிழை அகற்ற முடியும் என்பதில்லை, என் உயிரில் இருந்தும் இந்த தமிழை அகற்ற முடியாது என்று சொன்னேன். ஏதோ தேசியத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் தேசிய நீரோட்டத்தில் கலக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதற்கு ஆர்கே நகர் மக்கள் முதலில் தாமரை பூக்க வைப்பார்கள். மறந்து விடாமல் தாமரைக்கு வாக்களியுங்கள். 10 நிமிஷம்னு சொன்னது அம்மா சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க போல, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு எடுத்துட்டாங்க. எல்லாம் ஒரே மாதிரி முகமா இருக்கு, ஒரு வெரைட்டி வேணும்ல, கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வாக்காளர்கள் என்ன செய்ய போறாங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எல்லோரும் மாற்றம் மாற்றம் என்று சொல்கிறோம். ஆனால் எது மாற்றம்? மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, அது செயல். மாற்றம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வரலாறு. இங்கே 50 ஆண்டுகளாக மாறி மாறி இரண்டு பெரும் திராவிட அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக இதான் ஆண்டிருக்கு. இந்த கட்சிகள் ஆட்சிகளின் சாதனை, இலவசமாக அரிசி கொடுத்தால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வாழக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் இந்த நாட்டு மக்களை வைத்துதான் இவர்கள் சாதனை. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பகங்களை திறந்து குடித்து குடித்து 2 லட்சம் பேர் செத்துருக்கான். 2 லட்சம் பொம்பளைய தாலி எடுத்தது சாதனையா வேதனையா என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து மருத்துவத்துக்கு, கல்விக்கு, குடிநீருக்கு வரியை வாங்கிக்குது. ஆனால் அந்த கல்வியை நான் தனியார் முதலாளிகிட்ட தனியார்கிட்ட போய் படித்தாதான் நல்ல கல்வியை பெற முடியும் நிலம் இருக்குது. அறிவு விற்பனைக்கு வந்துருச்சு, உயிர் காக்கும் மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு. அரசு பெரிய மருத்துவமனை கட்டி வச்சிருக்கு, தம்பி பழனியப்பன் கூட அது குறிப்பிட்டார். அரசை நடத்துகிறவர்கள் யார்? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, ஐயா கலைஞருக்கு உடம்பு முடியல. அவர் எம்ஜி ராமச்சந்திராவில் படுக்கிறார், அம்மையார் வந்து அப்பலோவில் படுக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அரசு மருத்துவமனை? அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு நடத்துகிற மருத்துவமனையின் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன் நீங்க அங்க போய் படுக்கல? 75 நாள் கழிச்சு நடந்தது, 7 நாள் நடந்திருக்கும், அதனால போல. ஏன் அவ்வளவு தரமாக இருக்கிறது? இங்க எது ஜனநாயகம், எது ஆட்சி? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கிடைக்கிற உயர்ந்த மருத்துவம் கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கணும். அதான் ஜனநாயகம், அதான் சுதந்திரம், அதான் ஆட்சி.
இங்க ஆட்சிகள் இல்லை, வெறும் காட்சிகள் தான். நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரல, நான் ஓட்டுக்கான ஆள் இல்லை, இந்த நாட்டுக்கான ஆள். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் கேட்பது வாக்கல்ல, வாக்கை கேட்டு வரல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வந்து நிற்கிறோம். இவர்கள் ஆட்சியின் சாதனை என்ன? 50 ஆண்டுகளில் சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இங்கே அரங்க நிறைத்து அமர்ந்திருக்க ஆண்டோர் பெருமக்கள் சொல்லுங்க, இது நாளை தாண்டிய ஒரு சாதனை, ஒரு அறிவிப்பு, ஒரு திட்டம். இங்கே வளர்ச்சி என்பது என்ன? அம்மா கூட சொன்னாங்க வளர்ச்சியை பற்றி, மதிப்பிற்குரிய அம்மா தமிழிசை அவர்கள், கடல்ல கொட்டின எண்ணெயை வாளிக்கு தள்ளி ஊத்துறது தான் மிகப்பெரிய வளர்ச்சி. இவர்கள் தான் சொல்கிறார்கள் அணு உலை பாதுகாப்பானது, ஹைட்ரோ கார்பன் ஒரு ஆபத்தும் வராது, நாங்க பூமிக்கு உள்ள போய் காற்று மட்டும் எடுத்துட்டு அப்படி வந்துடுவோம். அவ்வளவு நல்லவர்கள். மீத்தோன் எரிகாற்று ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க வாட்டுக்கு மேல உழுது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்க கீழே போய் காத்து எடுத்துட்டு, நீங்க வாட்டுக்கு நடந்து போங்க, கெண்டக்கால மட்டும் வெட்டி எடுத்துட்டு நாங்க போயிருக்கோம். இது ஒரு திட்டம், எல்லாமே வளர்ச்சி, டெவலப். இங்க 3 இந்தியா இருக்கு. விமானம் ஓட்டுவாள் ஒரு பெண், பேருந்தில் வேலைக்கு செல்வாள் ஒரு பெண், பெத்த குழந்தையை காப்பாற்ற வழி இல்லாது உடலை வியாபாரம் செய்வாள் ஒரு பெண். இதுல எந்த இந்தியாவில் நீங்க வாழ்றீங்கன்னு முடிவு எடுக்கணும். இது ரொம்ப கவனமா செய்யணும். இது இந்த இருக்குல்ல, இந்த அமைப்பு தொடச்சி தூர தள்ளிடணும். இதுக்குள்ள நீ வாழவே முடியாது. ஊழல லஞ்சத்தை ஒழிக்கணும். எல்லாரும் பேசுறோம் இந்த நாட்டில், எல்லாரும் இருக்கிறாங்க ஊழல் லஞ்சம் ஐயோ அப்படின்னு. எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை இருக்கிறீல, யாரு கொடுக்குறா, யாரு வாங்குறாப்ப? யாரோ யாரோ வாங்குறாங்க, நம்ம வாங்கல, நம்ம யாரோ யாரு கொடுக்குறா, யாரு வாங்குறா? ஊழலை ஒழிக்கணும் என்பதற்கு முதல்ல இவர்களை எல்லாரையும் ஒழிக்கணும், அதான் ஒரே வழி. இந்த அமைப்பு தப்பு. நாங்க வந்திருக்கிறது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்காக அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்திருக்கோம். ஆட்சி மொழி, அதிகார மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காடு மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, பேச்சு மொழி, எழுத்து மொழி, எந்த இடத்துலும் தாய்மொழி இல்லை. இவர் எல்லாரும் தமிழ் படிச்சு என்ன ஆகுதுங்க? தமிழ் ஒரு மொழி அல்ல, என் முகம், என் முகவரி, என் அடையாளம், அதான் முக்கியம். ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் மொழி. மேடையில் பேசிட்டு இருக்க சீமான் என்ன சாதி தெரியாது, என்ன மதம் தெரியாது, ஆனால் நான் யார், என் வாய் வழியே வரி, என் தாய் மொழி என்னை அடையாளப்படுத்துகிறது, நான் தமிழ், அதான் அடையாளம். அதை மீட்டுருவாக்கம் செய்ய, மீட்சியுற வைக்க ஒரு சிந்தனை, ஒரு வேலை திட்டம் ஒன்றும் இல்லை, அதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் இலவசம், அதை கொடுத்தா முடிஞ்சு. எது மிக்சி கொடுத்துருவேன், கிரைண்டர் கொடுத்துருவேன், டிவி கொடுத்துருவேன், ஃபேன் கொடுத்துருவேன், எரிவாயு கொடுத்துருவேன். சரி, மிக்சி கொடுத்துருவேன், கிரைண்டர் கொடுத்துருவேன், அதில் எதை போட்டு அரைக்கிறது, எதில் வச்சு எரி சாப்பிட்றது, சோர் போடுற விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், அதை பற்றி பேச இல்லை. எப்படி இருக்கு? ஒன்று நீங்கள் விளங்கிக்கணும், ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வறுமையில் ஏழ்மையில் இருந்தால் அந்த நாடு ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படுங்கிறான். ஒரு விவசாயி சாகிறான் என்பது உனக்கு செய்தி, இன்றைக்கு நாளைக்கு நீ சோறலாம சாக போறாய் என்பதற்கு முன்னறிவிப்பு, பேரறிவிப்பு, எச்சரிக்கை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க எல்லாம் இலவசம். அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, ஆறுதலால் காயங்கள் ஆறாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சாடுகிறார். எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். ஆனால் கல்வி காசு கொடுத்து வாங்கணும், உயிர் காக்கும் மருத்துவ வியாபாரம், குடிநீர் விற்பனைக்கு வந்துட்டது, உயிர் ஆகாரமாக இருக்கிற குடிநீர் வியாபாரமாக சந்தை பொருள் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறீங்க, தண்ணீர் என்பது மனித உயிருக்கு மட்டுமான தேவையா, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு உயிர் தேவை தண்ணீர். எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த இந்த அரசு தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கிது. ஏன்? காரணம் என்ன? தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை இலவசமாக கொடுத்தா என்ன ஆகும்? விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான், அவன் பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு என்ன, அவங்ககிட்ட இருந்து வந்த கமிஷன் போயிடும், தான் பிரச்சனை. நான் நீ எனக்கு ஓட்டு போடு போடாம போ, அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா நான் சொல்றத சொல்லிடுறேன்.
பாரு, மண்ணை வாழ வைக்காது, மண்ணுக்கு அரசியல் செய்யாது, அதில் வாழ்கிற ஒரு உயிரான மனிதனை வாழ வைக்க முடியாது. நீ நல்லா தெரிஞ்சுக்க, மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. அதுக்கு என்ன வேலை திட்டம் இருக்கு? ஒரு ஆளுக்கு 422 மரங்கள் தேவை. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சம் கார் ஓடுது, எத்தனை மரம் இருக்குதுன்னு எண்ணிக்கை. 28 மரம் தான் இந்த நாட்டில் இருக்கு, அதுலேயும் பரதாபுரில் பாதி சாஞ்சிருச்சு. அம்மையார் ஜெயலலிதா பிறந்த நாளில் 68வது பிறந்த நாளைக்கு 68 லட்சம் மரம் நட்டாங்க. எங்கே நட்டிருக்காங்கன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நட்டாங்க, மலை வச்சிருக்கியா, அவ்வளவும் கால்குவாரி. மரங்கள் வச்சிருக்கியா, அவ்வளவு வெட்டி வித்தாச்சு. ஆறு வச்சிருக்கியா, நீர் வச்சிருக்கியா, சோறு வச்சிருக்கியா, என்ன வச்சிருக்க? பேர் வச்சிருக்கேன், பேர் வச்சிருக்கேன், பேர். நீங்க நுட்பமா கவனிச்சுக்க, மரங்களை வெட்டி வித்தாச்சு, ஒரு தலைமுறை நட்டு வச்சுட்டு போலாம். தண்ணீரை உறிஞ்சி வித்தாச்சு, தண்ணீரை உறிஞ்சி விற்கலாம். எப்படி விற்கிறாங்க? இந்த பெரும் முதலாளிகள் ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கரை ஒத்திக்கு எடுத்து அப்படி குளத்தை வெட்டி, ஏரியை வெட்டி, நீரை தேக்கி அதை சுத்திகரிச்சு இல்ல, நிலத்தடி நீரை உறிஞ்சி 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 தாயின் மாரில் பால் குடிக்கலாம். இயற்கை எதார்த்தம், அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுஞ்செயலை இந்த வர்த்தகம் செய்து கொண்டிருக்குது. கவனிச்சுக்க, நீ கடையில் போய் அண்ணாச்சி கடையில் அண்ணாச்சி கிண்ணிலே குடு, அக்வஃபனா குடு வாங்கி குடிக்கிற சிட்டுக்குருவி, காக்கையும் மானும் மயிலும் யானையும் இந்த நாயும் நரியும் இந்த கரடியும் புலியும் சிங்கமும் என்ன செய்யும்னு யோசிச்சுப்பாரு. அது செத்தா உனக்கென்னு நினைக்கிற, அது செத்தா நீ செத்து போயிருவ, அதான் உண்மை. நீ புரிஞ்சுக்க, எல்லா மரமும் இல்லை, ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரம் ஆக்சிஜனை தருது. ஒரு துளசி செடி 20 மணி நேரம் உயிர் காற்று மூச்சு காற்று ஆக்சிஜனை தருது, 4 மணி நேரம் ஓசோன் காற்றை தருது. துளசி வளர்க்கறது பக்திக்கு இல்லை, புத்திக்கு. தெரிந்து கொண்டு வீடெல்லாம் வள, யானை செத்துருச்சு, காக்கை செத்துருச்சு, கொக்கு செத்துருச்சு, சிட்டுக்குருவி செத்துருச்சு, மைனா செத்துட்டா என்ன சீமான், சிட்டுக்குருவி செத்துட்டா என்ன சீமான். மலைகளில் இருந்துதான், காடுகளில் இருந்துதான், சோலை காடுகளில் இருந்துதான் அருவி. அந்த காடுகளை நட்டது நீயோ நானோ தம தாத்தனோ பாத்தனோ எவனும் இல்ல, அவ்வளவும் பறவைகள் நட்ட மரங்கள். புரட்சி என்பது தலைகள் மாற்றம், மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற வினைத்து மாறிவிடும்ங்கிற மாமேதை மார்க்ஸ். உங்களிடத்தில் இருக்கிற எல்லா துயர துன்ப துயரத்தின் துடைத்தெறியதுக்கான வலிமை மிக்க ஆயுதம் வாக்கு, அதை அநீதிக்கு எதிராக தூக்கு. புரட்சி எப்போதும் வெல்லும், ஒரு நாள் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ் சீமானை எல்லாம் கூப்பிட்டு 15 நிமிஷம் பேச வச்சா சரியா இருக்குப்பா, 15 மணி நேரம் பேச வைக்கணும். அப்படியே பேசிக்கிட்டே கேட்டு, முக்கியமான விஷயம், ஓட்டு வேண்டாம் சொன்னா நினைச்சிடாதீங்க. ஓட்டு கேட்டு வரல தான் சொன்னார், ஓட்டு வேண்டாம் சொல்லி நினைச்சா சொல்லி இன்டர்பிரேஷன் தப்பா பண்ணிடாதீங்க. அடுத்ததாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அணி சார்பாக திரு மா.பாண்டியராஜன்.